வணக்கம். அதிகாரம் 52, தெரிந்து வினையாடல். குறள் எண் 513. அன்பு, அறிவு, தேற்றம், அவாவின்மை இந்நான்கும் நன்குடையான் கட்டே தெளிவு. இந்த குறள் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம். அன்பு, அறிவு, அன்பு மற்றும் அறிவு. தேற்றம் அப்படின்னா ஐயம் இல்லாமல், அதாவது எந்த விஷயத்துலையும் ஒரு டவுட் இல்லாமல், ஐயம் இல்லாமல் தெளியும் ஆற்றல், ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல். அவாவின்மை, ஆசை இல்லாமை. இந்நான்கும், இந்த நான்கும் இருப்பவன் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்துதான் அடுத்த பாதியில் அது என்னன்னு பார்ப்போம். நன்குடையான், நிலையாக உடையவன். நன்குனா நிலையாக, நிலையாக கொண்டவன். இந்த நான்கு விஷயங்களையும் நிலையாக கொண்டவன், இந்த நான்கு பண்புகளையும் நிலையாக கொண்டவன் கட்டை தெளிவு. அவனிடத்தே நம்பிக்கை வைக்கலாம், அவனிடத்தே ஆராய்ந்து தெளிவு பெற்றோமே ஆனால் இவ்விஷயங்கள் எல்லாம் இருக்கும் என்று அவனை ஒரு பணிக்கு அமர்த்தலாம், அவன் வந்து ஒரு வினையை செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம கிறிஸ்பா புரிஞ்சுக்கலாம், என்ன என்ன இந்த குரல் என்ன கிறிஸ்பா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அன்பு, அறிவு, ஒரு ஐயம் இல்லாமல் ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய ஆற்றல் மற்றும் ஆசை இல்லாமல், இந்த நான்கையும் நிலையாக உடையவனிடத்தே நாம் நம்பிக்கை கொண்டு ஒரு வினையை செய்ய தரலாம், அதாவது ஒரு செயலை செய்ய தரலாம், அவனை செயலை செய்ய பணிக்க அமர்த்தலாம் அப்படின்னு ரொம்ப அழகாக திருவள்ளுவர் இந்த குறளில் சொல்லியிருக்காங்க. குறள் விளக்கம். அன்பு, அறிவு, ஐயமில்லாது ஒரு செயலில் தெளிவு பெறும் ஆற்றல், ஆசை இல்லாமை ஆகிய இந்த நான்கு பண்புகளையும் நிலையாக உடையவன் மீது நம்பிக்கை கொண்டு அவனை எந்தவித செயலையும் செய்ய பணியமர்த்தலாம். நன்றி. நாளைக்கு அடுத்த குறளில் சந்திக்கலாம்.